இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த லைவ் புரோகிராம் காராதனைக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya. ஆமென். 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 சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 நாம் வாசிக்கிறோம். ஹalleluya. நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஹalleluya. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சி ஏற்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன். இந்த நேரத்திலும் ஒருமுறை கூட எங்களோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களோடு கடைசி வரை இணைந்திருங்க. நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நேரத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே! நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே! நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே மகத்துவமுள்ளவர், நீர் ஒருவரை ஆராதனைக்கு உரியவர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு கனத்திற்கு பெருமைக்கு உரியவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காய் நன்றி, தருணத்திற்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி. இந்த நாளை முன்குறித்து எங்களுடைய தேவ ஜனங்களுக்கும் தந்திருக்கிறபடியால் நன்றி. இணைந்திருக்கிற எங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இந்த ஆராதனை அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவருடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். விடுதலை அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடப்பதாக இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனை பிள்ளைகளுக்கு ஆசீர்வித்து கொடுப்பீராக. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. பா, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். இம்மட்டும் நடத்தி வருகிற எபினேசரை மக்கு நன்றி டாடி. தொடர்ந்து இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் குடும்பங்களை, அவர்களுடைய பெற்றோர்களை, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரோடு இணைந்து உற்சாகமா தேவனை ஆராதிப்போமா. வாதை உங்களுடைய கூடாரங்களை அணுகாது. ஹalleluya. தேவன் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து, நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, மகளே. நீ சில நேரம் பல நேரம் இல்ல, நீ சோர்ந்து போகிற, குழம்பி கொண்டிருக்கிறா. என் கூட யாருமே இல்லையே, என் கூட துணையா யாருமே இல்லையே, நான் தனிமையா இருந்து அழுகிறேன் என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாய். அருமையான தேவனுடைய மகனே, மகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன் கூட இருக்கிறார். நீங்க இன்னைக்கு சொல்லி பாடி ஆராதிங்க. ஹalleluya. என்னோடு கூட இருக்கிறீங்க. நான் சோர்ந்து போகவே மாட்டேன். என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தால் நான் சோர்ந்து போகவே மாட்டேன். சொல்லுவீங்களா? ஹalleluya. ஆமென். 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 எஸ்.
எடுத்துக்கொண்ட வேத வசனம் இரண்டு ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம். இழந்து போனதை தேவன் நமக்கு திரும்ப தருகிற தேவன். Second King chapter 8 verse 6. Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. And when the king asked the woman, she told him, so the king appointed a certain officer for her, saying, restore all Amen. That was hers and yes. all the proceeds of the fields from the day that she left the land until now. Hallelujah. Amen. Hallelujah. இன்றைக்கும் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து இதை பிற்பாடு நீங்க அநேக பேர் இந்த ப்ரோக்ராம பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க இழந்து போனத எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. God is saying that you are going to recover all which you have lost. ஒன்றல்ல இரண்டல்ல, not one or two. இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் பெற்றுக்கொள்ள போறீங்க. You going to recover all which you have lost. இந்த இடத்துல அப்படிதான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவள் விட்டு போன எல்லாம், வருமானம், அவள் வயலில் உண்டான எல்லாவற்றையும் அவள் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். We can see that it is written she is recovering all the things which she has lost. உங்களுடைய உடமைகளா இருக்கலாம், ஒருவேளை இழந்து இருக்கலாம். You might have lost your properties. உங்களுடைய சமாதான சந்தோஷத்தை இழந்து இருக்கலாம். You might have lost your happiness. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில குடும்பத்தில் உள்ள நபர்களை கூட நம்ம மரணத்தோடு அவர்கள் இறந்து போய் அதை இழந்து நம்ம இருக்கலாம். You might have lost your family members. அதனால நம்ம துக்கத்தோடு ஒருவேளை இருக்கலாம். You might be sad for that. ஒருவேளை நீங்க வேலையை இழந்து இருக்கலாம். You might have lost your job. ஒருவேளை உங்களுடைய வருமானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். You might have lost your income. ஒருவேளை உங்களுடைய businessல சில காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். You might have faced certain loss in your businesses. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு இழந்து போனதை ஒன்றும் குறைபடாமல் ஆண்டவர் உங்களுக்கு தர போகிறார். The Lord says that he is going to recover all the things which you have lost. Hallelujah. 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 எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்றீங்க? இந்த வார்த்தை எனக்குரியது. How many people are receiving it? என்று. How many people are receiving that this word is for me? ஒரு சம்பவத்தை இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்த அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். Now let us read a situation from this Bible. அந்த ஸ்திரீ எப்படி அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். We can see how she recovers her things. பாருங்க, இங்க எலிசா என்ற தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில, when Elisha was there, அங்க சூனேம் என்ற ஊரில் கணம் பிறந்த ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். There was a woman in Shunem. அந்த ஸ்திரீ எலிசா வருகிற நேரம் எல்லாம் அந்த அவளுடைய வீட்டில் தங்க இடம் கொடுத்து அந்த மகனை பராமரித்து தீர்க்க தரிசி தேவனுடைய ஊழியக்காரனை பராமரித்து வந்தாள் என்று பார்க்கிறோம். When Elisha comes to that place, he takes rest in the house of this woman. அந்த ஸ்திரீக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. She did not have child. அநேக நாட்களாய் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. They did not have child for many years. Elisha moolama anga avulku andha baakiyam andha kulandai baakiyam kidaithathu. She got a baby. Adan pilpadu thidir enbadhaga andha magan oru naal thalai nograthu endru solli appadiye andha vedaniyodu andha magan irandu pogura. We can see that the son had a certain pain in his head and he dies there. Hallelujah. Arumiyana devundey ilandu pona maganai meendum ivul indha stree Elisha undathil kondu poi the woman goes and says to Elisha, ayyo ennude magan irandu pona, ayyo enakku ivlo oru dukkam vandu vittade endru solli andha manidanidathil devunude manushindathile pulambugiraal. She says to the man of God that I have lost my child. Ayyo meendum Elisha theerkadarisi indha pillaikkaga andha maganude andha streeyude maganukkai pulambi deva samugathile vilandu kidandhu jebith andha maganukku oru miracle nadakkiradhu. Andha magan meendum uyirodu elumbi varugiraan. We can see that Elisha went and prayed to the Lord and we can see the boy was risen up again. Arumiyana devunde chinam indha maganai kathar uyirodu thirum vandha thaaikku kodutha. The Lord gave the son back with life. அவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, when they were living like that,
அப்போ எலிசா அவர் சொல்லுகிறார், இந்த தேசத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூனேம் என்ற ஊர்ல பஞ்சம் ஏழு வருடம் வரப்போகிறது. நீ என்ன செய், பேசாம ஏழு வருடமும் பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் தங்கி இரு என்று சொல்லி அங்க ஒரு கட்டளை கொடுக்கிறார். The Elisha says that for next year, for next 7 years, there is going to be a famine in this place. Please go to another place and sojourn there. Hallelujah. அந்த தேசம் பெலிஸ்தரின் தேசமாய் இருந்தது. It was the place of Philistines. அந்த 7 வருஷம் சென்ற பின்பு முடிந்து விட்டது. எல்லா பஞ்சமும் தீர்ந்து விட்டது. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் மீண்டும் சூனேமுக்கு கடந்து வருகிறாள் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு. After 7 years she is returning back to her native place. ஹலோ, வந்து பார்க்கும் பொழுது அவளுடைய உடமைகளுடைய வீடுகள் எல்லாம் அவள் என்ன செய்யவில்லை, அதுல வேற ஆட்கள் வந்து குடியிருக்கிறார்கள், அவள் இழந்து போய் நிற்கிறாள். When she came back to her place, she saw the things which all she had has been lost. அவளுடைய வயல், அவளுடைய வீடு எல்லாவற்றையும் அவள் இழந்த ஒரு சூழ்நிலையில் அங்க இருக்கிறாள். Her house, her fields, each and everything she lost. அவள் உடனே போய் என்ன செய்கிறாள் தெரியுமா? அவள் அந்த ராஜா, அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவிடத்தில் போய் முறையிடுகிறாள். ராஜாவே, என்னுடைய உடமைகளை, என்னுடைய சொத்துக்களை நான் திரும்ப பெற வேண்டும், எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி. She goes and pleads the king saying that I need my properties back. ஹலோ, முறையிடும் பொழுது இந்த ராஜா பக்கத்துல கேஎஸ் என்ற வேலைக்காரன் நிற்கிறான். இந்த ஸ்திரீ யார் என்று கேஎஸ் இடம் கேட்கிறான். The king asked Gehazi, who is this woman? அப்பொழுது அவன் விவரமாய் சொல்கிறான், இது எலிசா உயிரோடு எழுப்பின மகனுடைய தாய் என்று நீ எனக்கு அதை பற்றி விவரமாய் சொல் என்று ராஜா கேட்கிறான். இவன் விவரமாய் சொல்கிறான். Gehazi says that this is a woman whose son Elisha has raised up. Amen. Raja kekkirar andha kaaryathai enakku vivaramai solli idu eppadi nadandhathu indha miracle endru. So the king asks, can you explain me it, how did this happen? Gehazi adhai vivaramai solugiran. Gehazi says it briefly. அது மட்டுமல்லாமல் அவள் அந்த ஸ்திரீயையும் கூட கூப்பிட்டு, நீதானா அந்த மகனுடைய தாய் என்று சொல்லி எனக்கு நீ அதை விவரமாய் சொல் என்று தாயினிடத்திலும் கேட்கிறான் ராஜா. The king asks the woman, are you the mother of the son? Hallelujah. Hallelujah. அந்த ராஜா என்ன சொல்றா தெரியுமா? Hallelujah. ஒரு பிரதானியை, ஒரு மனிதனை ஏற்படுத்தி அந்த மகள் இழந்து போன அவளுடைய வீடு, அவளுடைய வருமானம், அவளுடைய சொத்து எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க கட்டளையிடுகிறான். Do you know what the king did? He appointed an officer and he sent him with her to recover all the things which she had. 7 வருஷம் எத்தனை வருமானம், எத்தனை அளவு வருமானத்தை அவள் இழந்தாளோ 7 வருஷம் இழந்த வருமானத்தையும் கிடைக்க செய்தார். He also made her to get all the proceeds of the field which she has left before for 7 years. 7 years இழந்து போன எல்லாவற்றையும் அவள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ராஜா செய்தான் என்று பார்க்கிறோம். She received all the proceeds of the field for the 7 years. நான் இன்னைக்கு சொல்லுறேன் உங்களுக்கு ஒன்று, ஒரு அநீதி நிறைந்த ஒரு சாதாரண மனிதன் இப்படி செய்வான் என்றால், when I need to say one thing, when a normal person is doing like this, உன்னையும் என்னையும் படைத்த சர்வ வல்லவர், நீதி உள்ள நியாயாதிபதி, நீ இழந்ததை உனக்கு தராமல் இருப்பாரா? The God who has created you and me, will he not give you all the things which you have lost? Hallelujah. நிச்சயமாக தருவார். Hallelujah. He will surely give you. அதிக நிச்சயம். Hallelujah. It is sure. Hallelujah. பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவ ஒன்லி அந்த வயலும் வீடையும் மட்டும் கொடுக்கல, 7 வருஷம் அவள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்க செய்தார். She did not get only her house and her field, she also got the proceeds of the field for the 7 years. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. Our Lord is the King of Kings. நீங்களும் நானும் ராஜாவுடைய பிள்ளைகள். We, you and me are the children of King. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல.
We are not a normal person. அப்ப நம்முடைய நாம் ராஜாவின் பிள்ளைகள் என்றால் ராஜா நமக்கு எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு அருள்வார். We are the children of the king. He will therefore he will give all the blessings to us. Hallelujah. Hallelujah. நீங்க எதெல்லாம் இழந்திருக்கீங்க ஒருவேளை வீடு நீங்க இழந்திருக்கலாம் மகனே மகளே. Whatever you have lost, maybe you have lost your house. அந்த இழந்து போன அந்த வீட்டை கர்த்தர் உனக்கு தருவார். He will restore it to you. உங்க பிசினஸ்ல இழந்து போன வருமானங்களை கர்த்தர் திரும்ப கிடைக்க செய்ய போகிறார். He will restore all the losses in the business. Hallelujah. 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 அது எப்படி தெரியுமா? பல மடங்காய் கர்த்தர் நமக்கு bless பண்ணி தருவார். The Lord will bless it multiplying. Hallelujah. 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 இனி ஒரு சம்பவம் பார்க்கும் பொழுது தாவீது பாருங்க தாவீதையும் அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் தாவீது அந்த சிக்லாக்கில் உள்ள எல்லா மனிதர்களையும் குழந்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. We can see another situation where the enemies have took all the people in Ziklag and the தாவீதுடைய பிள்ளைகள் the children of David தாவீதுடைய மனைவிகள் the wives of David அங்க இருந்த மனிதர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் குமார் எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டாங்க all the children and wives of the people there இங்க வரும் பொழுது அந்த அந்த பட்டணம் மிகவும் யாருமே இல்லாம மிகவும் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில தாவீதும் அவனுடைய மனிதர்களும் வந்து பார்க்கறாங்க when David and his men came to that place they cried while they saw the place there அவர்கள் பார்த்த பொழுது எல்லாரும் என்ன செய்றாங்க தாவீதின் மேல கல்லறிய பாக்குறாங்க அது மட்டுமல்ல எல்லாரும் தங்களுடைய பலன் எல்லாம் இழந்து போகிற அளவுக்கு அழுறாங்க ஹalleluya everyone cried until they did not have the strength to cry and they thought of stoning David ஹalleluya இந்த சூழ்நிலையில தாவீது என்ன செய்தான் தெரியுமா தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் வேண்டுதல் செய்கிறான் At that time David strengthened himself and he prayed to the Lord. ஆண்டவரிடத்தில் கேக்குற ஆண்டவரே நான் இந்த இவர்களை தொடர்ந்து பிடித்து இவர்களை நான் திருப்பி கொள்ள முடியுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேக்குறான். David asked the Lord that shall I go and take over the people there? ஆண்டவர் சொல்கிறார் நீ தொடர்ந்து போ அவர்களை பிடித்துக் கொள்வாய் சகலவற்றையும் நீ என்ன செய்வாய் திருப்பி கொள்வாய் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். The God says that you shall go and you shall recover all the things from பாருங்க கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சகலவற்றையும் திருப்பி கொள்வாய். The Lord says that you shall recover all. சோ 2 சாமுவேல் 30வது அதிகாரம் 18-19 பார்க்கும் பொழுது அம்மிலேக்கேர் பிடித்து கொண்டு போன எல்லா உடைமைகளையும் ஒன்றும் குறைபடாமல் சிறிதும் பெரிதும் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We can see that what all the Amalekites have taken from the David and the people they recovered all the things from there. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கிறோம் படியால். In 1 Samuel 30 verse 18-19 Verse 18 and 19 அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார் So David recovered all that the Amalekites had carried away and David rescued his two wives and nothing of theirs was lacking either small or great sons or daughters spoil or anything which they had taken from them David recovered all Hallelujah Hallelujah சிறிதாயிலும் பெரிதாயிலும் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் we can see that he received all the things the small and the great இதை கேட்டுக்கொண்டு அருமையான மகனே மகளே இந்த வார்த்தை உனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார் God is speaking to you. உனக்கு ஒருவேளை அது சின்ன காரியமா இருக்கலாம் பெரிய காரியமா எதை இழந்திருக்கிற ஒன்று குறைபடாமல் கர்த்தர் சகலத்தையும் அவர் தர போகிறார். Whatever you have lost whether it is small or great God is going to recover all. மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாவற்றையும் அவர் தர போகிறார். He is going to give you everything. சகலவற்றையும் திருப்பி கொள்ள போகிறீங்க. You are going to recover all. இந்த ஸ்திரீக்கு எப்படி கர்த்தர் அந்த ராஜா செய்தான் அதே போல ராஜாதி ராஜா உங்களுக்கு கர்த்தர் இழந்தவைகளை திரும்ப தர போகிறார். Like how the king did to this Shunammite woman the God is going to recover everything for you. தாவீது இழந்தவற்றை எப்படியாய் தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்தவன் பெற்றுக்கொண்டான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். God is going to recover all the things like how he did for David.
ஒன்றல்ல இரண்டல்ல சகலவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். He is not going to give you just one or two. He is going to recover everything for you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். How many people are saying amen? Amen. Amen. உங்களுடைய business எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He is going to bless all your business. உங்களுக்கு புதிய வேலைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He is going to give you new jobs and he is going to bless you. உங்களுடைய தேவைகளை நடுவில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். He is going to do a great miracle in your needs. சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். If you have lost your happiness, you will receive your happiness. சந்தோஷத்தை இழந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். If you have lost your happiness, you will receive your happiness. Hallelujah. Amen. Hallelujah. எதுவாக இருந்தால் ஒன்றும் குறைவிடாமல் சகலவற்றையும் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளுகிற நமக்கு திரும்ப தருகிற தேவன் நம்முடைய தேவன். The Lord, our Lord, is the one who gives each and everything which we have lost. Hallelujah. Amen. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காய் கர்த்தர் தந்திருக்கிறார். இத பிடித்துக் கொள்ளுங்க. இழந்தவற்றை யோபு அவனுடைய வாழ்க்கையில இழந்ததை எல்லாம் இரண்டு மடங்கு பெற்றுக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். Our Lord has given you this promise word. Take hold of this word and pray to the Lord. Hallelujah. 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 யோபுவைப் போல இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். The Lord will give you double blessings like Job. இந்த மாதம் இந்த வருடம் உங்களுக்கு இளந்ததை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் வருடமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதி தருவாராக. This month will be the month which you will recover all the things which you have lost. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபியுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போகிறார். Hold on to this word and pray to the Lord. The Lord will do a great miracle. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you by this word. Amen. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். இவ்வளவு நேரம் எங்கள் ஆராதனை நேரத்தோடு நீங்க இருந்து ஜனங்களோடு இடைப்பட்டபடியால் ஆராதனை நடத்தி தந்தபடியால் நன்றி. Holy Spirit, we thank you, Lord Jesus. Holy Lord, we praise you, Lord Jesus. Holy Host, we honor you, Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. எங்களை நடத்தி நீங்களேப்பா. Amen. Hallelujah. முழுவதுமாய் முழுவதுமாய் இந்த பிள்ளைகளை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.